ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ் ட்ரெண்ட் சேனல். சஷ்டி விரதம் நிறைய பேர் இருந்துகிட்ருப்பீங்க. அதுக்கான விரத சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வெல்கம் டு ஈஸ் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. எண்ணெயில் மிளகாய் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. வதங்கினதும் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உடைச்ச உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கடுகு விட அதிகமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம சட்னியில் இதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரியட்டும். அதுக்கப்புறமா இதையும் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ரெண்டையும் வதக்கி நம்ம வச்சாச்சுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் 1 கப் எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த மிளகாய், அதுக்கப்புறமா புளி 1 சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம தாளிசம் பண்ணி வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது 3ஐயுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து சாதத்துக்கு நான் சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நார்மல் வெள்ளை பச்சரிசிக்கும் இந்த துவையல் நல்ல காம்பினேஷன். நீங்கள் எந்த அரிசி விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்து சமைச்சுக்கலாம். விரதம் முடித்ததுக்கப்புறமா பச்சரிசி சாதம் வச்சு இந்த துவையலை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.